வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் பன்னீர் மசாலா எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பன்னீர் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, நறுக்கிய வெங்காயம் 2, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி இலை தேவையான அளவு, சோள மாவு 2 ஸ்பூன். இப்போ இதை எப்படி செய்வாங்கன்னு சொல்லிடுறேன். ஒரு பாத்திரத்தில் தக்காளியை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த வெந்த தக்காளியோடைய தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ளார இருக்க சதையை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வாணலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். வதங்கின வெங்காயத்தில் இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் கொட்டி கிளறணும். அப்புறம் மிளகாத்தூள், மட்டன் தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். இதெல்லாம் 1/4 பதத்துக்கு கொதித்ததுமே இந்த சோள மாவை தண்ணியில் கரைச்சி அதையும் அதிலே ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து வரும்போது இந்த பன்னீரையும் அதில் கொட்டி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பரிமாறினீங்க அப்படின்னா சுவையான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும். இந்த பன்னீர் மசாலாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.